Hi friends, ellorkum vanakkam. Welcome back to our channel. So innikku vandha namba last weekend Cook with Comali show la Baba Baskar master na vandha Bico try panna apingra maadhiri sonnaru. Adu vandha Philippines la irukra sticky rice vechi seiyakoodiya oru delicacy. So adha dhaan innikku eppadi seiyradhungiradha namba paaka porom. So adukku na inga vandha 1 cup alavu sticky rice eduthirken. Idu vandha sushi rice na use pannirken. Idu endha rice apingiradhala neethike vandha andha onde onde recipe podumbodhu na adhiliye sollitan. So adu idu varaikku neenga check pannikalana pannikonga. Actually indha sticky rice vandha steam பண்ணி வேக வைக்கலாம் அதுதான் வந்து ஆத்தென்டிக் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நான் ரிசர்ச் பண்ணதுனால சரி நம்ம இட்லி பானையில் வந்து ஸ்டீம் பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு நான் வந்து டைரெக்டாக குக்கரில் வந்து சாதம் மாதிரியே நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு கப் ஸ்டிக்கி ரைஸ்க்கு 3 கப் அளவு தண்ணி நான் சேர்த்திக்கிட்டேன். அதை வந்து நார்மலாக நம்ம சாதத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு 3-4 விசில் விட்டு கம்மி பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரியே நான் வந்து சாதம் மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுவே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் பால் தேவைப்படுது. நீங்கள் கேன்டு கோகோனட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு 3 கப் அளவு பால் வர மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காய் பால் இப்போ நல்லா நம்ம சுண்ட காய்ச்சணும். இப்போ 3 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றுறோம் 1 கப் அளவு ரைஸுக்கு. ஸோ இந்த 3 கப் தேங்காய் பால் வந்து ஒரு 2 கப் தேங்காய் பால்லாம் மாறுற வரைக்கும் அது நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு சுண்டை காய்ச்ச போகிறோம். ஸோ எல்லாமே அந்த ஒரு கப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதே கப்பில் 1 கப் அளவு பனவெல்லம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து 1 கப் அளவு மெஷர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். இது வந்து ஒரு பதத்துக்கு வரணும். பாபா பாஸ்கர் மாஸ்டர் கூட நீங்கள் சொல்லியிருப்பார், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த தண்ணியில் வந்து போட்டால் அது நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பதம் எப்படி வருதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தண்ணியில் ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கரையுது இல்லையா. ஸோ இன்னும் நம்மளோட கன்சிஸ்டன்சி வரலன்னு அர்த்தம், தண்ணியில் இந்த மாதிரி கரையக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தண்ணியில் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி டக்குன்னு அப்படியே நிற்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஸோ தண்ணியிலேருந்து இந்த மாதிரி ஈஸியாக பால் உருட்டலாம். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ தான் நம்மளோட பனவெல்லாம் கேரமலைஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கேரமலைஸ் ஆன பனவெல்லத்தை லைட்டாக நம்ம கொஞ்சம் ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற பனவெல்லத்தில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற ஸ்டிக்கி ரைஸை வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டிக்கி ரைஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா ரைஸ் வெந்ததுக்கப்புறமே ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஸோ அது வந்து நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கும். இதுக்கு மேலே அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவர் சர்வ் பண்ண மாதிரி. அப்படி இல்லைனா பீகோ அப்படிங்கிற அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கேக் டின்னை வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் வச்சு நான் க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கி ரைஸ் வச்சு பண்ணதை வந்து நான் இதுக்குள்ளே போட்டு ஃப்ளாட்டன் அவுட் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கேரமல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து மேலே நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஒரு லேயர் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து இது கம்ப்ளீட்டாக செட் ஆகிடுது. அதுக்கப்புறமா நம்ம பீசஸாக போட்டுடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆமண்ட்ஸு பிஸ்தா அதெல்லாம் எது இருக்கோ அதை வறுத்து மேலே சேர்த்திட்டு இது ஒரு 1/2 hour அப்படியே விட்டுற போகிறேன். 1/2 hour கழித்து இந்த மாதிரி ஈஸியாக பீஸ் போட வருது அண்ட் மேலே அந்த கேரமல் லேயர் வந்து உங்களுக்கு தனியாக தெரியுது பாருங்கள். அண்ட் ஸ்டிக்கி ரைஸ் போட்டதுனால உள்ளே அது வந்து ஒரு கேக் மாதிரி வருது. ஸோ இது வந்து ஒரு ஃபிலிப்பின்ஸ் ரைஸ் கேக், ஸ்வீட் ரைஸ் கேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிஷ், டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. டேக் கேர், பை பை.